இன்னைக்குப்பா முடி நல்லா அடர்த்தியாகவும் நீளமாகவும் வளர வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு ஹேர் ஆயில் செஞ்சு காட்டுறேன்ப்பா. இந்த சின்ன வெங்காயத்தில் நிறைய மருத்துவ குணம் இருக்கு, நம்ம முடிக்கு வந்து ரொம்ப ரொம்ப நல்லது. சின்ன வெங்காயம்ப்பா இது வந்து நல்லா நம்ம முடிக்கு வந்து நல்லா ஸ்ட்ரென்த் கொடுக்கக்கூடியது, வேர்க்கலுக்கெல்லாம் நல்லா ஸ்ட்ரென்த் கொடுக்கக்கூடியது. இந்த மாதிரி நம்ம சின்ன வெங்காயத்தை நம்ம வந்து தலைமுடிகளுக்கு சேர்த்துக்கிட்டோம்னா உங்களுக்கு வந்து ட்ரான்ட்ரப் வராது, முடி நல்லா அடர்த்தியா வளரும், நல்லா நீளமா வளரும், கருகருன்னு வளரும். ஒரு 50 கிராம் நான் சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன், தோலை ஃபுல்லா உரிச்சிருக்கேன். இதை நல்லா கட் பண்ணி போட்டுக்கிடுவோம். இதை ஃபுல்லா நம்ம கட் பண்ணி எடுத்துக்கிடுவோம். இப்படி நீள நீளமா கட் பண்ணிக்கிடுவோம். சின்ன வெங்காயம் சேர்க்கறது நம்ம முடிக்கு ரொம்ப நல்லது. இப்போ 50 கிராம் சின்ன வெங்காயத்தை ரெண்டு ரெண்டா கட் பண்ணி வச்சிருக்கோம். இது வந்து கிராம்பு. இந்த கிராம்புலையும் நிறைய மருத்துவ குணம் இருக்கு. இதுவும் நம்ம முடிகளுக்கு நல்லா ஸ்ட்ரென்த் கொடுக்கக்கூடியது, நல்ல முடி வந்து நல்லா கருக்குறன்னு வளரும், நல்லா ட்ரான்ட்ரப்லாம் எடுக்கக்கூடியது இந்த கிராம்பு. இப்போ இந்த கிராம்பை வந்து ஒரு 10 கிராம் கிராம்பை வந்து இந்த பாட்டில் போட்டுக்கிடுவோம். இப்போ இந்த வெங்காயத்தையும் இதில் போட்டுக்கிடுவோம். இது வந்துப்பா உங்களுக்கு கொழும்பு தேங்காய், அதாவது நம்மளுக்கு செக்கில் ஆட்டின கொழும்பு தேங்காய். நம்ம செக்கில் ஆட்டின கொழும்பு தேங்காய் வந்து அப்படி வாங்கிக்கிட்டோம்னா நம்ம முடிக்கு வந்து நல்லா ஸ்ட்ரென்த் கொடுக்கக்கூடியது. இப்போ நம்ம வந்து செக்கெண்ணெய் வந்து இந்த பாட்டில் ஊற்றிக்கிடுவோம். இதை வந்து நம்ம முடி போட்டுருவோம். இதை மூடி போட்டு காலையில் 9 மணிக்கு சூரியனுடைய வெளிச்சத்தில் நம்ம வெளியே வைக்கணும். வச்சு நம்ம 5 மணிக்கு எடுத்துடணும். எடுத்துகிட்டு இதே மாதிரி ஒரு 3 நாளைக்கு இதே மாதிரி நம்ம சூரியனுடைய வெளிச்சத்தில் வச்சு எடுத்துகிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இப்பப்பா அம்மா வந்து 3 நாள் நல்லா காலையில் 9 மணிக்கு வச்சு சாயந்தரம் 5 மணி வரைய நம்ம வந்து இதை வந்து சூரியனுடைய ஒளியில் இந்த எண்ணெயை நம்ம வச்சுருந்தோம். இப்பாருங்க வெங்காயத்தினுடைய ஃபுல்லாக அதோடைய கலரே நல்லா மாறிடுச்சு பாருங்க. கலர் எப்படி மாறிடுச்சுன்னு பாருங்கள். நல்லா இப்போ வெங்காயத்தினுடைய சத்துக்கள் ஃபுல்லாக இப்போ எண்ணெயில் இறங்கியிருக்கு. அதே மாதிரி கிராம்பினுடைய சத்துக்கள் எல்லாம் இந்த எண்ணெயில் இறங்கியிருக்கு. இப்போ நம்ம வந்து பாட்டில் ஓப்பன் பண்ணிக்கிடுவோம். இதை வந்து அடுத்த பாட்டிலுக்கு நம்ம வடிகட்டிக்கிடுவோம். பாட்டில் நல்லா சுத்தமாக இருக்கணும், நல்லா காஞ்சி போயிருக்கணும். இப்போ இதை வந்து நம்ம இதில் ஊற்றிக்கிடுவோம். இப்போ நம்ம வந்து ஃபுல்லாக நம்ம எண்ணெயை வந்து நிறுத்தாச்சு. இது நமக்கு வந்து தேவையில்லை. இந்த வெங்காயத்தினுடைய ஸ்மெல்லாம் இல்லை. நார்மலாக எப்படி நம்ம எண்ணெய் வச்சுருப்போமோ அந்த மாதிரி தான் உங்களுக்கு இந்த எண்ணெயோடைய வாசனை இருக்குது. இப்போ இந்த எண்ணெயை நம்ம டெய்லி நம்ம இதை அப்ளை பண்ணிட்டு வந்தோம்னா தலைமுடியில் உள்ள வேர்க்கலுக்கெல்லாம் இது நல்லா ஸ்ட்ரென்த்துக்கு கொடுக்கக்கூடியது, நல்லா உங்களுக்கு ட்ரான்ட்ரப் வராது, நல்லா உங்களுக்கு முடி அடர்த்தியாக வளரும், நீளமாக வளரும், முடி கொட்டுவதும் தவிர்க்கப்படும். ரொம்ப ரொம்ப ஈஸியான நம்ம வீட்டில் உள்ள பொருளை வச்சே நம்ம ஹேர் ஆயில் நம்ம தயார் பண்ணியிருக்கோம். இப்போ இந்த எண்ணெயப்பா நம்ம வந்து நல்லா நம்ம குளிக்க போகிறதுக்கு முன்னாடி ஒரு 1/2 மணி நேரமோ இல்லை 1 மணி நேரமோ நல்லா நம்ம முடியை நீவி இந்த எண்ணெயை நம்ம தடவுனோம்னா நல்ல நம்மளுக்கு ஒரு ரிசல்ட் கிடைக்கும். முடி அடர்த்தியாக வளரும், நல்லா கருகருன்னு வளரும், முடி உதிர்வதும் தவிர்க்கப்படும். உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். அம்மாவுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போப்பா அம்மா வந்து கிச்சனுக்கு தேவையான பொருட்கள் வந்து ஆன்லைன்லேயே வாங்கியிருக்கேன். இப்போ சென்னையில் பெருங்குடியில் ராஸ்குப்பூர் ஷாப் இருக்குது, அங்கேருந்து தான் இது வந்திருக்கு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்ப்போம். மேலே பாருங்கள் நல்லா வைக்கோல் போட்டு எதுவும் கிராஸ் ஆகாமல் இது வர்றதுக்காண்டி நல்லா வைக்கோல் போட்டு எடுத்துருக்காங்க, அமுச்சு விட்ருக்காங்க. பபுள் ரேப் போட்டு நல்லா நம்மளுக்கு நல்லா சேஃப்டியாக நம்மளுக்கு பேக் பண்ணி கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம பாக்ஸ்லேருந்து எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணியாச்சு. இந்த பபுள் ரப்பையும் நம்ம ஓப்பன் பண்ணி உங்களுக்கு காட்டுறேன். இப்போ அம்மா வந்து எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணியாச்சு. இப்போ அம்மா வந்து நான் பித்தளையிலே குக்கர் வாங்கியிருக்கேன். நல்லா உள்ளே வந்து நல்ல ஈயம் பூசினதாக நல்லா இருக்கு. இதெல்லாம் நல்லா அழகாக நம்ம சமைக்கலாம் இந்த மாதிரி இதில். அதே மாதிரி நான் வந்து கண்ணுத்தட்டு வாங்கியிருக்கேன். இதில் வந்து நம்ம எதையும் முளைக்கட்டுறதுக்கு தேவைப்படும். அப்புறம் நம்ம வந்து ஊற வச்சுருந்ததெல்லாம் தண்ணி நீர்க்கிறதுக்கு இது தேவைப்படும். அதனால் இதுவும் வாங்கியிருக்கேன். அம்மா கேரளாதல் எல்லாம் ரொம்ப இது யூஸ் பண்ணுவாங்க. இது வந்து பருப்பு உருளிப்பா நல்லா இதுலேயும் நம்ம
கிரேவி வச்சுக்கலாம், என்னென்ன நம்மளுக்கு தேவைப்படுதோ இதையும் நம்ம இதில் சமைச்சிக்கலாம். அதாவது உட்டு பிளேட்டுப்பா அழகாக இருக்குது, சூப்பராக இருக்குது. இதுவும் ஏமா அப்போதுக்கு தேவைப்பட்டது, நம்ம ஷூட்டிங் கண்ணால் இது வாங்கியிருக்கேன். அதே மாதிரி இது வந்து ஜக்கு, இதில் நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம், டீ ஊற்றிக்கலாம். இதுலேயுமே உங்களுக்கு நம்ம உள்ளே வந்து உள்ளே நல்லா ஈய பொசியிருக்காங்க, நம்ம குடிக்கிறதுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். இது வந்து அம்மா வந்து இடிகள் வாங்கியிருக்கேன், நல்லா அகலமாக இருக்குது பாருங்கள். நம்மளுக்கு வெள்ளைப்பூடும் என்ன இருந்தாலும் ரசத்துக்கு இதுக்கெல்லாம் நம்ம நுணுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். நம்மளுக்கு ரொம்ப அழகாக அழகாக நம்மளுக்கு நுணுக்கிறதுக்கு எந்த ஒரு டிஸ்டர்ப்ஸும் இல்லாமல் நம்மளுக்கு நுணுக்கிறதுக்கு நல்லா அகலமாக இருக்குது. வாங்கி நுணுக்கிறதுக்கு நம்ம மிளகு இதெல்லாம் சீரகம்லாம் நல்லா நுணுக்கிறதுக்கு ரொம்ப நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது வந்து மண்கிளையே, இதுவும் உங்களுக்கு வந்து இது இந்த மண்கிளையை மட்டும் நான் சென்னையிலேருந்து நான் கையில் பிடிச்சி கொண்டு வந்துட்டேன், இல்லாட்டா இது வந்து பார்சல் போட்டாங்கன்னா உடஞ்சி போயிடும். அதனால் கையில் பிடிச்சி இந்த மண்கிளையை மட்டும் கொண்டு வந்துட்டேன். இது வந்து கடாயி, அழகாக இருக்குது. அதே மாதிரி இதுவும் உங்களுக்கு கடாயி தான். இதுவும் உங்களுக்கு குழம்பு வச்சுக்கலாம், மீன் குழம்பு வச்சுக்கலாம், கறி குழம்பு வச்சுக்கலாம், எல்லாமே வச்சுக்கலாம். இதில் மண்கலாயில் நம்ம சமைக்கும் போது நமக்கு இதில் உள்ள மண்கலாயில் உள்ள சத்துக்கள் நம்மளுக்கு உடம்புக்கு நல்லா கிடைக்கும். அதனால் இதையும் வாங்கியிருக்கேன். மூடி செப்பரேட்டாக நான் செப்பரேட்டாக தான் வாங்கியிருக்கேன். மூடி ஒரு சில பேர் எங்கே நீங்கள் சமைக்கிற பாத்திரங்களா எங்கே வாங்குறீங்கன்னு கமெண்ட்டில் கேட்டிருந்தீங்க. சென்னையில் பெருங்குடியில் ராஸ்குவர் கடை ஷாப்பில் தான் நான் இதை வந்து வாங்கியிருக்கேன். உங்களுக்கு தேவைப்பட்டால் உங்களுக்கு நம்பர் தரேன், நீங்கள் ஃபோன் பண்ணி ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம்.